வணக்கம். தமிழ்ஷேடோஸ் வலையொலியின் செய்திகளுக்காக வெற்றியூர் மகிழன் செல்லத்துறை. குவைத்தில் இன்று அதிகாலை ஏற்பட்ட நிலநடுக்கத்திற்கு பிறகு தீயணைப்பு படையின் செயல்பாட்டுத்துறை நாட்டில் எந்தவிதமான சேதமும் ஏற்படவில்லை என அறிவித்துள்ளது. நிலநடுக்கம் தொடர்பான நாட்டின் தெற்கு பகுதியில் வசிப்பவரிடமிருந்து மத்திய செயல்பாட்டுத்துறைக்கு பல அழைப்புகள் வந்ததாக பொது தீயணைப்பு சேவையின் மக்கள் தொடர்பு மற்றும் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. நிலநடுக்கத்தின் அளவு இருந்த போதிலும் மத்திய செயல்பாட்டுத்துறை எந்த சேதத்தையும் பதிவு செய்யவில்லை. குவைத்தின் தென் பகுதிகளில் ஏற்பட்ட 4.4 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் லேசான நிலநடுக்கமாக கருதப்படுவதாக வானிலை ஆய்வாளர் அடல் அல் சாடுன் தெரிவித்துள்ளார். நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 6 மேல் இருக்கும் வரை சேதத்தை ஏற்படுத்த முடியாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நேற்று காலை அஞ்சாவா கடற்கரை பகுதியில் கடலில் மூழ்கி 3 குழந்தைகள் உயிரிழந்ததாக பொது தீயணைப்பு சேவையின் மக்கள் தொடர்பு மற்றும் ஊடகத்துறை தெரிவித்துள்ளது. தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் மத்திய செயல்பாட்டுத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து சால்மியா பகுதியிலிருந்து படகுகள் அப்பகுதிக்கு விரைந்து சென்றதாகவும், நீண்ட தேடலுக்கு பிறகு கடலில் 3 சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டதாகவும், சடலங்களை உடற்கூராய்வு செய்ய தடயவியல் துறைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளன. 3 சிறுவர்கள் விளையாடிக் கொண்டிருந்த பொழுது இந்த விபத்து நிகழ்ந்ததாகவும், இந்த விபத்தில் 10 மற்றும் 12 இரு பெண் குழந்தைகள் மற்றும் 7 ஒரு ஆண் குழந்தை கடலில் மூழ்கி உயிரிழந்ததாக உள்ளூர் செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆந்திர மாநிலத்தைச் சார்ந்த சிரவாணி முகவர்களால் ஏமாற்றப்பட்டு குவைத்தில் சிறைபிடித்து வைத்திருப்பதாகவும், துன்புறுத்தப்படுவதாகவும், பாலியல் தொல்லை கொடுத்து முகவர்கள் தன்னை ஒரு தனி அறையில் அடைத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும், காணொலி வாயிலாக தனது கணவருக்கும் உறவுகளுக்கும் செய்தி அனுப்பியதாக செய்திகள் வெளிவந்த நிலையில், ஆந்திர மாநிலத்திலுள்ள அப்பெண்ணின் கணவர் காணொலி காட்சிகளை ஆதாரமாக கொண்டு உள்ளூர் ஊடகங்களை நாடியுள்ளார். சமூக வலைதளங்களில் இச்செய்தி விரைவாக பரவியதைத் தொடர்ந்து குவைத்திலுள்ள இந்திய தூதரகம் விரைந்து செயல்பட்டு அப்பெண்ணை கண்டுபிடித்து உடனடியாக இந்தியாவிற்கு அனுப்பி வைத்துள்ளனர். சிரவாணி புதன்கிழமை இரவு பத்திரமாக இந்தியா சென்று தனது கணவர் மற்றும் உறவினர்களுடன் சேர்ந்து விட்டதாகவும் இந்திய தூதரக செய்திகள் தெரிவித்துள்ளன. குவைத்தில் இன்றைய ஆபரண தங்கத்தின் விலை: 1 கிராம் தங்கம் 24 கேரட் 18 தினார் 250 ஃபெல்ஸ். 1 கிராம் தங்கம் 22 கேரட் 17 தினார் 750 ஃபெல்ஸ். இன்றைய பணமதிப்பின் நிலவரம்: 1 தினாரின் இந்திய பணமதிப்பு 253 ரூபாய் 3 காசுகள். 1 தினாரின் இலங்கை பணமதிப்பு 1192 ரூபாய் 60 காசுகள். எங்கள் செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடைய தமிழ் ஷேடோஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.